அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரிப்பால் முள்ளங்கி விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் முள்ளங்கி தினசரி வெளி மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி பெங்களூருவிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் அங்கு விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சந்தைக்கான வரத்தும் உயர்ந்துள்ளது. இதனால் கடந்த மாதம் 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட கிலோ முள்ளங்கியின் விலை தற்போது 6 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ள விவசாயிகள் உழவர் சந்தையில் தினந்தோறும் விலை நிர்ணயம் செய்வது போல் முள்ளங்கிக்கும் மாவட்ட நிர்வாகம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசத்தில் வெறுப்பு மற்றும் பிரிவினையின் வைரஸ் நம்மிடையே பரவி வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியிருக்கும் மடலில், உணவு, உடை, நம்பிக்கை, பண்டிகை மற்றும் மொழி எதுவாக இருந்தாலும் இந்தியர்களுக்கு எதிராக இந்தியர்களே மோதுவதற்கு முற்படுவது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் நாட்டை பிரித்தாளும் சக்திகளுக்கு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் ஊக்கமளிக்கப்படுவதாகவும் சோனியாகாந்தி சாடியுள்ளார். பிரிவினைவாதத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்திருக்கும் சோனியாகாந்தி, இதனால் பல முன்னணி தொழிலதிபர்கள் NRI குடிமகன்களாக மாறி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பயம், ஏமாற்றுதல் மற்றும் மிரட்டல் ஆகியவையே நரேந்திரமோடி அரசின் தூண்களாக மாறியிருப்பதாகவும், போலியான தேசியவாதத்தின் மூலம் நாட்டின் சமாதானமும் பன்முகத்தன்மையும் பலியிடப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும் சோனியாகாந்தி அறைகூவல் விடுத்துள்ளார். உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை இன்று முதல் 3 நாட்களுக்கு ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கோடை சீசன் தொடங்கியுள்ளதையடுத்து மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும், மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரும் வாகனங்கள் குன்னூர் வழியாகவும் அனுமதிக்கப்படுகின்றன. சரக்கு வாகனங்கள் 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை மட்டுமே இப்பாதைகளில் அனுமதிக்கப்படுகின்றன. கர்நாடகம் மற்றும் கேரளாவிலிருந்து கூடலூர் வழியாக வரும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் தலைக்குந்தாவிலிருந்து குளிச்சோலை மற்றும் புதுமந்து வழியாக உதகைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இந்நிலையில் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர். பெரியவர்கள் நீர்வீழ்ச்சியில் குடிக்க, சிறியவர்கள் தங்களுக்கான நீச்சல் குளத்தில் உற்சாகமாக குளியலிட்டனர். தொடர்ந்து படகு சவாரியும் செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா கட்சிக்கும் ராஜ்தாக்ரேவின் மகாராஷ்டிர நவநிர்மன் சேனா கட்சிக்கும் இடையேயான மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. அண்மையில் நேர்காணல் அளித்த சிவசேனா MP சஞ்சய் ராவத், மகாராஷ்டிராவின் OYC-யாக ராஜ்தாக்ரே மாறியிருப்பதாகவும் அவர் வாக்குகளை பிரிப்பதாகவும் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக சிவசேனாவின் சாம்னா பத்திரிகை அலுவலகம் எதிரே மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சி சார்பில் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் சஞ்சய் ராவத் அவரது வாயை மூடவில்லை என்றால் தங்களது ஸ்டைலில் மூட வைப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயிலில் பாஜக பிரமுகர் தனது காருக்கு தானே தீ வைத்துக் கொளுத்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் பாஜக மேற்கு பகுதி மாவட்ட செயலாளராக உள்ளார். கடந்த 14ஆம் தேதி வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் காருக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சதீஷ்குமாரை நேரில் அழைத்து மதுரவாயல் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மன உளைச்சலில் தனது காருக்கு தானே தீ வைத்ததாக கூறினார். தனது மனைவி தங்க நகை வாங்கித்தர வேண்டி நாள்தோறும் வற்புறுத்தியதாகவும், அதற்கு பணம் இல்லை என கூறியும் காரை விற்று வாங்கித்தர நிர்பந்தித்ததாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக ஆத்திரத்தில் காருக்கு தீ வைத்ததாக கூறியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சொந்த ஜாமீனில் சதீஷ்குமாரை விடுவித்தனர். சித்திரை திருவிழாவையொட்டி மானாமதுரை வீர அழகர் வைகை ஆற்றில் வெண்பட்டு உடுத்தி இறங்கிய வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரைக்கு அடுத்தபடியாக மானாமதுரையில் ஆனந்தவல்லி அம்மன் சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சித்திரை விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று அதிகாலையில் தியாக வினோத பெருமாள் கோயிலிலிருந்து வீர அழகர் புறப்பட்டார். மரக்கடை வீதி, அக்ரஹாரம், ரயில்வே கேட் வழியாக காலை 8 மணிக்கு ஆனந்தவல்லி அம்மன் கோயிலை வந்தடைந்தார். பின்னர் காலை 8:15 மணிக்கு வீரழகர் வெண்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது விரதமிருந்து வீரழகர் வேடமிட்டிருந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீர்த்தவாரி நடத்தினர்.
ஆந்திர மாநில சுற்றுலா அமைச்சரும் நடிகையுமான ரோஜா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். ஆந்திர சட்டப்பேரவையின் புதிய அமைச்சரவையில் ரோஜாவுக்கு சுற்றுலாத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முக்கிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் ரோஜா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு வந்து மாமியார் வீடு மாதிரி, இங்கே கூட எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிருக்கீங்க. நான் அமைச்சராகி ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க. சோ அந்த நல்ல நாள் இன்னைக்கு வந்துருச்சு. தஞ்சாவூர் அருகே நடராஜர் உலோக சிலை வைத்திருந்த 3 பேரை சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாரியம்மன் கோயில் புறவழிச்சாலை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் நின்றிருந்த 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் பாபநாசம் அருகேயுள்ள ராஜகிரி கரைமடை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், பைசல் அகமது, சாகுல் அமீது என்பதும் 1 கிலோ எடையில் உலோகத்தாலான நடராஜர் சிலையை விற்பதற்காக அவர்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது. பின்னர் அந்த சிலையை பறிமுதல் செய்த சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்தனர். அத்துடன் நடராஜர் சிலை எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது, அதனை யாருக்கு விற்பனை செய்ய முயன்றார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.